ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னா பிஇ பி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கோர்ஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்காம பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் எஜுகேஷன் ஒரியன்டாவும் சரி கோர்ஸ் ஒரியன்டாவும் சரி நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் காட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதாவது இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஇ பை பி டெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பத்தி தான் இந்த கோர்ஸ் படிச்சா எந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும் இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலியமா என்னென்ன விஷயங்களை கத்துக்கலாம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்ஜினியரிங் படிப்புல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட துறைகள் இருந்தாலும் அதுல வந்து முக்கியமான ஒரு துறைன்னு சொன்னா அது பெட்ரோலியம் இன்ஜினியரிங் சொல்லலாம் அதாவது நவீனத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் பொருட்களாக இருக்கட்டும் அது உற்பத்தி செய்கிற நிறுவனங்களாகவும் இருக்கட்டும் அதனால வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது அதனோட தேவைகளும் அதிகரிச்சிட்டே வரும்

வேலை அதாவது எண்ணெய் வளம் வெளிநாடுகளுக்கு வேலை போய் வேலை செஞ்சாலும் சரி இங்க நம்ம வேலை செஞ்சாலும் சரி இது நார்மலா படிக்கிறதுக்கு உண்டான செலவு எவ்வளோ அதிகமா இருக்கோ அதே மாதிரி சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பர்சன்டேஜ் சேலரினே சொல்லாங்க அதாவது இந்த வகையான படிப்புகள் பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் வளங்களை வந்து நம்ம எப்படி கண்டறியணும் அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி சுத்திகரிக்கணும் எந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை நம்ம சுத்திகரிக்கலாம் அதுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் அதுக்கு எந்த மாதிரியான மிஷின்ஸ் அதுக்கு எந்த மாதிரியான வேறு எதாவது மூலப்பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த கோர்ஸ்ல கற்றுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எடுக்கப்பட்ட அந்த பெட்ரோலை சுத்திகரித்து பின்பு அதை மார்க்கெட்டிங் அத விற்பனை செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரிவுகளில் வந்து நம்ம இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் படிக்க முடியும் இந்த திரைய சிறந்த படிப்புக்கு வந்து நான் சொன்ன மாதிரி செலவு சற்று அதிகம் தான் அப்படின்னாலும் வேலையில பெறக்கூடிய ஊதியமும் இதே போலவே கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம் அதாவது இதில் படிப்புகளில் வந்து நிறைய இருக்கு பெட்ரோலியம் இருக்கு அப்படின் பெட்ரோலியம் இருக்கு பெட்ரோல் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு பெட்ரோலியம் ரீஃபைனிங் மற்றும் பெட்ரோல் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு பெட்ரோலியம் ரிசர்வேயர் அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு நம்ம இந்த கோர்சஸ்லாம் படிக்கிற மூலியமா நமக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை அரசு மற்றும் தனியார் துறைகளில் வந்து அதிக அளவில் வேலை வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதாவது பெட்ரோல் தயாரிப்பு நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் தேவையை அதிகரிச்சிட்டே போகிறனால நாளுக்கு நாள் இந்த பெட்ரோல் தயாரிப்பு நிறுவனங்களும் ரொம்ப இன்கிரீஸ் ஆகிட்டே வருது அந்த மாதிரி இன்கிரீஸ் ஆகிட்டு நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதிக அளவுல தேவைப்படுறாங்க அதாவது பெட்ரோலியம் தயாரிப்பு நிறுவனங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்கு பாத்தீங்களா அதுலயும் அதுக்கப்புறம் அது தொழிலாளர் முதல் இன்ஜினியர் வர நிறைய பதவிகள் இதில் இருக்குங்க இதுல வந்து எந்தெந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து வேலை வாய்ப்புகள் பெறலாம் அப்படின்னா எண்ணெய் அப்புறம் இயற்கை எரிவாயு கழகம் சொல்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்புறம் சென்னை பெட்ரோலியம் அப்புறம் கெய்லி இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் அப்புறம் ஏசர் ஆயில் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இது இல்லாமல் வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இதுல வந்து நம்ம எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜியாலஜிஸ்ட் அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அப்புறம் ட்ரில்லிங் இன்ஜினியர் அப்புறம் ஆஃபிசர் பெட்ரோலியம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு இதுல தொடக்க சம்பளம் பாத்தீங்கன்னா ஆண்டு நாலு லட்சம் வரையுமே இருக்கு அதிகபட்ச சம்பளமா எட்டு லட்சம் டு பத்து லட்சம் நம்ம பெறலாம் அது எந்த எந்த மாதிரியான வேலைகளில் போய் சேரும் எங்கே போய் வேலை சேர்றோம் என்ன பொசிஷன் இருக்கும் அப்படிங்கிற பொறுத்து இருக்கு எண்ணெய் வளமிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா இத்துறைக்கான வாய்ப்புகளும் வரவேற்பும் சம்பளமும் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இந்த கோர்ஸ் வந்து தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளுக்கு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் கண்டிப்பாக ஸ்கிரீன்ல திரு நம்பர் கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்